ஜாக்கெட் சென்னையில என்னோட க்ளோசெட்ல இருக்கு பிரியா. இப்போ என்ன பிரியா பண்றது? நீ எனக்காக ஒரே ஒரு காரியம் பண்றியா? யாருக்கும் தெரியாம பிரியாவை துணி கடைக்கு கூட்டிட்டு போணும். டெய்லர் கடைக்கு தான கூட்டிட்டு போ சொன்னேன். ப்ளவுஸ் தைக்கணும்னா துணி எடுக்கணும்ல. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? பிரியாவை கூட்டிட்டு போய் துணி எடுத்துட்டு அதை தச்சு வாங்கிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டு கூட்டிட்டு வந்துடணும். கேவலம், ஒரு துணி எடுத்து தச்சு தர மாட்டேனா? நீ போய் பிரியா வர சொல்லு. போ. ஓ, தேங்க்ஸ் டா. பிரியா, நீங்களா? வாசல் இந்த பக்கம் இருக்கு, நீங்க எங்க இருந்து வரீங்க? ஐயோ, நாங்க பின் வாசல் வழியா வந்தோம். இப்ப அதுவா முக்கியம். ஓகே பிரியா, நீ இவரு கூட கிளம்பு, வாங்க போலாம். பயமா இருக்கடே, கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரியா, முகூர்த்த பிளவுஸ் நான் எடுத்து வைக்கலன்னு தெரிஞ்சா நான் செத்தேன். அடி பாவிகளா, அப்ப நானு எனக்காக இது கூட பண்ண மாட்டியா நீ? சரி சரி சொல்லிட்டு இங்க வந்து கால் வரட்டிருக்கேன். அண்ணா, ஏய், பகல்னா பரவாயில்லடி, ஊர் முழுக்க நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. யாரு கண்ணிலையாவது பட்டா என்ன ஆகுறது? அப்படி யாரு கண்ணிலையும் படாம கூட்டிட்டு போகுதா ஜீவா சார் இருக்காரு. ஆமாங்க, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நாம போலாம் வாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா என்னடி பண்றது? பிளான கேன்சல் பண்ணிடலாமா? சாரி சாரி, நீங்க சும்மா இருங்க. இங்க பாரு, ஒரு 1:30-2 வரைக்கும் என்னால சமாளிக்க முடியும். நீ தைரியமா போ. எப்படி? அது என்னோட பொறுப்பு. நீ பேசி இங்கே டைம் வேஸ்ட் பண்ணா திரும்ப வரதுக்கு எவ்வளவு லேட் ஆகும்? போ. சரிடி, நான் கிளம்புறேன். வாங்க. என்ன செடி? மேட்சிங் பிளவுஸ்க்கு புடவையை மறந்துட்டேன். சரி, இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ மொபைல்ல போட்டோ அனுப்பு, நான் அதை பார்த்து வாங்கிக்கிறேன். ஓகே, நான் போயிட்டு வரேன். நீ சமாளிச்சிருவல்ல? காவியாவை நம்பினோர் கைவிடப்படார். ஒன்னும் வெட்டி முடிக்க போறது இல்லைங்க, விடுங்க, பாத்துக்கலாம். கேட்டலாமா? ஆமா, உங்க சிஸ்டர் காவியா, அவங்க யூபிஎஸ்சிக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்தி சொன்னா? ஆமாங்க, அவளோட பெரிய கனவே ஐஏஎஸ் தான். ஓஹோ, அப்போ அவங்களுக்கு கல்யாணம் எப்போ? கல்யாணமா? அந்த பேச்சு எடுத்தாலே அவ சந்திரமுகியா மாறிடுவா. இருக்காதான் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு அவ உறுதியா இருக்கா.
அவள் எப்போ கலெக்டர் ஆவறது, நாங்கள் எப்போ கல்யாணம் பண்ணுறது? அது சரி, உங்க மேரேஜ் எப்படி? இது ஒரு நல்ல கேள்வி. அரேஞ்ச் மேரேஜ் தானா? பேசாம நம்ம லவ் பத்தி மிஸ் சமுத்திரக்கணி கிட்ட சொல்லிடலாமா? என்னங்க யோசிக்கிறீங்க சொல்லுங்க. உங்க கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் தானே? அது வந்து அது நான் நினைச்ச செகண்ட்ல கால் பண்றாளே, என்ன சொல்றது? ஐயோ, யாருங்க ஃபோன்ல? ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட் தான். ஒரு நிமிஷம் சொல்லுடா ஓவி. முன்னாடி வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி சமாளிக்கிறதா? ஏதாவது கேட்டாலா? அது ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்ல. அது சும்மா அப்படியே கார்ல கடத்தெரு வரைக்கும் போயிட்டு இருக்கோம். ஆமா, நீ எதுக்கட கால் பண்ண? இந்த டைம் அட்வான்டேஜா எடுத்து நம்ம லவ் மேட்டர் பத்தி சொன்னா கொன்றுவன் சொல்றதுக்கு தான் கால் பண்ண. சொன்னானு வை. கரெக்ட்டா சொல்ல போறப்ப கால் பண்ணி மிரட்டறால. ஒருவேளை நம்ம மனசுக்குள்ள ஏதாவது டிவைஸ் வச்சு விட்டு கேக்குறாளோ? என்னடா பேச்சே காணோ? டேய், இல்லடா இல்லடா, நான் போய் சொல்லுவனா? சரி சரி, விடு விடு, உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. அந்த பயம் இருக்கட்டும், ஒழுங்கு மரியாதையா போனோமா, வேலையை முடிச்சுட்டு வந்தோமான்னு இருக்கணும், புரியுதா? ஏதாவது இட குடம் பண்ண கொன்றுவோம். ஓகே ஓகே. இல்லடா இல்லடா, கவலைப்படாத, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் வச்சிடவா? பாய். என்ன ஜீவா, யார் ஃபோன்ல? நீங்க இப்போ ரொம்ப பணிவா பேசுனீங்க. ஃப்ரெண்ட் கொஞ்சம் மிரட்டலா பேசுவான், என்ன பண்றது? சில நேரத்துல நாமளும் அப்படியே கொஞ்சம் லைட்டா பம்மிதான போகணும். அதான், நீங்க தான் மத்தவங்கள மிரட்டுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ உங்களையே ஒருத்தர் மிரட்டுறாருன்னா பார்க்க ஆச்சரியமா தான் இருக்கு. என்ன பண்றது? பிரியா, நீங்க கடைக்கு உள்ள போங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்தேன். என்ன ஜீவா இது? இது என்ன? இல்ல, வெயிட் பண்ணாலும் போரடிக்காம பொழுது போகணும்ல. ஏதாவது மெல்லமா அப்படியே குறைச்சுக்கிட்டே டைம் போறதும் தெரியாது. சரி சொல்லுங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? என்ன சொல்லுங்க? ஏங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். சொல்லுங்க என்ன வேணும். என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை நான் வாங்கிட்டு வரேன். பர்கர் இருக்குமா? பர்கர் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களால வெயிட் பண்ண முடியும்னா பர்கர் கூட பீட்சாவும் வாங்கிட்டு வரேன். நீங்க தானே எனக்கு என்ன வேணும்னு கேட்டிங்க? இந்த சின்ன கிராமத்துல என்ன கிடைக்க போகுது? ஏங்க, இது வேணா உங்க சொந்த கிராமமா இருக்கலாம், ஆனா நான் வந்த உடனே எது எது எங்கெங்க இருக்குன்னு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும். ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? ஐஸ்கிரீம்ல என்ன ஃப்ளேவர் வேணும் சொல்லுங்க. வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, சாக்கோபார், பட்டர்ஸ்காட்ச். உங்களுக்கு? எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும். காவியாவுக்கும் வெண்ணிலா தான் பிடிக்கும். அதான் எனக்கு தெரியுமே.
தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏ ஜீவா, உனக்கு வாயில தாண்டா வாஸ்து சரியில்லை. சமாளி சமாளி. அது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும் அப்படின்னு ஐஸ்கிரீம் ஜோசியம் சொல்லுது. ஐஸ்கிரீம் ஜோசியமா? ஆமா, கேள்விப்பட்டது இல்லையா? உங்களை மாதிரி ஆளுனா எப்படி? அது எப்படினா, கியூட்டா, ஸ்மார்ட்டா, அப்படியே ஒரு பண்ணியா, அந்த மாதிரி. அதே உங்களுக்கு இது ஓவரா இல்ல? நீங்களே உங்களை கியூட்டுன்னு சொல்றீங்க. வேற யாரும் சொல்றது இல்ல. சரி, எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும். சாக்லேட் ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு உங்க ஜோசியம் என்ன சொல்லுது? அதாவது சாக்லேட் ஃப்ளேவர் பிடிச்சவங்க எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அப்படி வெறப்பா நேர்கொண்ட பார்வையோட. இப்ப பாத்தீங்கன்னா, பார்த்திக்கு கூட இந்த சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். அவனை பாத்திருக்கீங்களா? எப்பவுமே ஸ்ட்ரிக்டா வெறப்பா அப்படி முறுக்க கம்மி மாதிரி இருப்பான். சும்மாங்க, எனக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம். ஓகே, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை வாங்கிக்கோங்க. ஓகே, வெறும் ஐஸ்கிரீம் போதுமா? இந்த பாப்கார்ன் ஏதாவது? அது வேற இந்த ஊர்ல கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்குங்க. சொல்லுங்க, பாப்கார்ன் சாப்பிடுறீங்களா? பாப்கார்ன் வாங்கிட்டு வாங்க. ஆனா எனக்கு நார்மல் பாப்கார்ன் பிடிக்காது, ஃப்ளேவர் பாப்கார்ன் தான் பிடிக்கும். ஃப்ளேவர் பாப்கார்ன், அவ்வளவுதானே? இல்ல வேற ஏதாவது? இந்த பொட்டேட்டோ ஸ்பிரிங் ரோல், வெஜ்ஜீஸ், அந்த குச்சி மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். முதல்ல நான் சொன்ன ஐஸ்கிரீம் பாப்கார்ன் கிடைக்குமானு பாருங்க. அவ்வளவுதானே? சிம்பிள். இங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். எப்படி இது? உட்காருங்க. ஃப்ளேவர்ட் பாப்கார்ன், சாக்லேட் ஐஸ்கிரீம். தேங்க் யூ. நோ மென்ஷன். உங்ககிட்ட நான் என்னமோ கேட்டனே. ஏங்கட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன கேட்கணுமோ தாராளமா கேளுங்க, நான் அப்படியே இன்ஸ்டண்டா பதில் சொல்றேன். இப்ப சொல்லுங்க, உங்க மேரேஜ் லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? சொல்லுங்க. இன்ஸ்டன்ட்டா பதில் வரும்னு சொன்னீங்க, பேச்சியே காணோம். அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுல தொண்டை கட்டிச்சு. இந்த சமாளிக்கிறதெல்லாம் வேண்டாம், உண்மையே சொல்லுங்க. உங்களோட மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜா? அக்காவும் தங்கச்சியும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா விட மாட்டீங்களே. ஜீவா, சும்மா தானே தெரிஞ்சுக்க கேக்குறேன், இதுல என்ன இருக்கு? இல்ல, அது நீங்க ஏன் தெரியல அப்படிங்கற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க கூடாது? அதெல்லாம் முடியாது. இருக்குறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு ஆமா, இன்னொன்னு இல்ல. செத்தடா. ஒண்ணு லவ் மேரேஜ், இன்னொன்னு அரேஞ்ச் மேரேஜ். ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு கிளிக் பண்ணுங்க. ரொம்ப வில்லங்கமாவே கலாய்க்கிறீங்க. இது ஹைபோதெட்டிக்கல் பொசிஷன். நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. இது என்ன, ரெண்டுக்குமே தலையாட்றீங்க? அது இட்ஸ் எ ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன்.
ஏதோ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. நான் விட்டுடுறேன். தேங்க்ஸ். சொல்லுடா. என்னடா அக்கா, நீ லவ் பண்றியான்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்களா? அட பாவிங்களா, அதுக்குள்ள லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டீங்களா? நேர்லயே பார்த்த மாதிரி சொல்றா. என்ன திருத்திரன் முழுக்கற கேட்டாலா இல்லையா? ஆமா ஆமா, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நினைச்ச பாரு, அவகிட்ட நீ வாய திறந்த வாய உடைச்சிருவ. வாய உடைச்சிருவியா? என்ன இங்க பாரு, வயலன்ஸ் எல்லாம் கூடவே கூடாது. ஆமா, அவ அடிச்சு கேட்டாலும் நீ சொல்ல கூடாது. அவளுக்கு நம்ம லவ் மேட்டர் தெரியவே கூடாது. என்ன ஷோ ஷோ, நான் போய் எப்படி இங்க இங்க அந்த பயம் இருக்கட்டும். அதான் நிறையவே இருக்கு. சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாங்க. ஓகே ஓகே, பாய். ஜீவா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ ப்ளீஸ். எப்பா அக்கா தங்கச்சிங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் பண்ண அவஸ்தை இருக்கே. ஷோ ஜீவா, முடிஞ்சிருச்சு, போலாம். அதுக்குள்ளியா? ஆமா ஜீவா, ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. நீங்க மட்டும் இந்த ஹெல்ப் பண்ணலனா நான் அம்மா கிட்ட சமையா வாங்கியிருப்பேன். தேங்க்யூ வெரி மச். என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, வாங்க போகும்போது இந்த பாப்கார்ன் சாப்பிடலாம். என்ன பண்றது தெரியாம டென்ஷன் ஆகி ஸ்டோர் ரூம்க்குள்ள போய் உள்ள லாக் பண்ணிக்கிட்டு அங்க மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன் நானு. தயவு செஞ்சு அது அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிரு. நல்ல வேளை, குன்ஃபு கராத்தான சொல்லலையே, இல்லனா உள்ள இருந்து ஹூ ஹா அப்படி சவுண்ட் விட்டுருக்கணும். சரி, அதை விடு, நான் அதை மெயின்டெய்ன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஸ்டோர் ரூம்க்கு எப்படி போறது? அதுக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான். இந்த வீட்டோட பின் பக்கமா போனா அங்க ஒரு மாடிப்படி வரும்ல, அதுல ஏறி போனா மொட்டை மாடியில காஞ்ச நெல்லை உள்ள தள்ளி விடுற ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டக்குள்ள ஒரு கயிறு கட்டி உன்னை உள்ள இறக்கி விட போற. அப்புறமா நான் அங்க பின்பக்கமா வந்து டோரை திறந்து விட்டுருவேன். கயிறு கட்டி இறக்க போறியா? சும்மா சொன்னேன், பயப்படாத. பின்வாசல் வழியா போனாலே ஸ்டோர் ரூமோட டோர் வந்துடும். நீ அது வழியா உள்ள போய் உட்காந்துக்கோ, நான் அது சும்மா தான் முடி வச்சிருக்கேன். நான் இந்த சைடா வந்து கதவு திறந்து விட்டுறேன். நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெளியே வரணும், சரியா? போதும் போதும், ஜாஸ்தியா இருக்குது. அப்பதான் கரெக்டா இருக்கும். ஹே காவியா, ரிசப்ஷன் வீடியோவை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணோம்ல? ஆமா, அதுக்கு 30K வியூஸ் ரீ. செம்ம, அதுவும் 12 மணி நேரத்துல. செம்ம இல்ல? ஏய், யார் பார்த்த வேலடி இது? நான் தான் பார்த்தேன். என்ன இப்போ உன் கல்யாணம்னா சும்மாவா?
எவ்வளவு கமெண்ட்ஸ் டி வந்திருக்கு? கமெண்ட்ஸ் மட்டுமே 2K அக்கா. வரணுமே. ஏய், என்னடி இன்னும் அலங்காரம் முடியலையா? அங்க ஐயர் ஓமம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அலங்காரம் பண்ணுங்கன்னா இங்க பேசி அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? என்னம்மா ஏண்டி, பொண்ணு ரெடியான ஐயர் கேட்டுட்டு இருக்காரு. 10 நிமிஷத்துல பொண்ணு ரெடி ஆகணும். சீக்கிரம் வாங்க. நீ வாமா. சரிம்மா, சீக்கிரம் ரெடி ஆகுங்கடி. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இந்த ஐஷட மட்டும் பண்ணிடலாம்.